ஏன் ஏற்கனவே டேட்டு அவனை பிரச்சனை ஹீரோ வரணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாகவே வந்து ஆன்லைன்ஸ் வரணும் எப்படி சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும் இயற்கையாக வரணும்னு சொல்லி யோசிச்சு ரொம்ப ஓவர சீன் பண்ணுறாங்க. பட் அது நம்ம நடந்து வந்து கரெக்டாக தெரியுது. வந்து நான் இங்கே மெயினாக வந்து வந்ததுக்கான ஒரே காரணம் வந்து என்னோட ப்ரொடியூசர் திருச்சமான நேரம் மிகப்பெரிய காதலத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாரு அந்த படம். ஸோ அவர் வந்து அவர் வந்து நன்றி சொல்லணும். ஸோ முன்னாடி எப்பவுமே பிஸியாகவே இருப்பாரு. ஸோ படத்துக்கான சிந்தனை எப்பவுமே அவருக்கு 24 hours உள்ளே இருக்கும். கிட்டத்தட்ட 38 ப்ரொடியூசர் வந்து மீட் பண்ண திருச்சமான ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கதை கேட்டு காரை தப்பிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில் அந்த நம்பர் எனக்கு வந்து சார்கிட்ட வந்து ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி டயர்டாயிட்டேன். சார் நல்ல கதை நீங்க கேட்குறீங்க, நல்ல கதை நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி, சார் ஒரு கேவலமான கதை இருக்கு, கேட்டீங்கன்னா காரு துப்புவீங்க, இந்த படம் ஓடும் சார் பண்றீங்கன்னு கேட்டேன். யார்ட்ட நீ என்ன பாருங்கன்னு கேட்டேன். சீக்கிரம் ஆகும் சார்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் சார் பண்ணி நைட் பண்ண அந்த கதையை. ஸோ சார் நிறைய இன்சிடன்ஸ் வந்து மறக்க முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் கொடுத்தாரு. அதையும் தாண்டி வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் யாருக்கிட்டையும் படம் காமிக்காதீங்க, ஏன்னா நம்ம படம் வந்து ரெடியாகி வரத்துக்கு வரைக்கும் வந்து நிறைய கான்ட்ரவர்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி வச்சு ஆர்டர் வச்சிருந்தேன். சார் வந்து மேடம் அவங்க ஒய்ஃபையும் ரெண்டு டாக்டர்ஸையும் கொண்டு போய் திருச்சாரம் நயன்தார வந்து காமிச்சிருக்காரு. அது எவ்வளவு திட்டம் வாங்கினாருன்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோட வந்து நிறைய இன்வால்வ் பண்ணி வந்து படம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர். படம் பார்த்தேன், ட்ரெயிலர் பார்த்தேன். உங்களோட சேர்ந்த சாங்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ரிச்சாக இருக்கு. ஆர்டி சார் ரொம்ப சூப்பராக பண்ணிருக்கீங்க சார். எல்லாரும் சொல்றதும் நானும் மிகப்பெரிய ஃபேன். ஸோ ரொம்ப ரிச்சாக இருக்கு. டிமாண்ட் காலையில் பார்த்தோன்னா வந்து எத்தனை ரெஜிஸ்டர்ஸ் வந்து நிறைய படம் பண்ணணும் எனக்கு தெரியும். கண்டிப்பாக ரொம்ப ப்ராமிசிங்காக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஒரு லிஸ்ட்ல வந்து அஜய் வந்து இருக்காரு. டிமாண்ட் காலையில் பார்த்தோன்னே இப்போ சூப்பர் பா சன்னா இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டோம். ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜம்ப் இருக்குது, சூப்பராக இருக்கு. கமர்ஷியலாக செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி படம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். அவர் வந்து எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து ஒன்றா சேர்த்து படம் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். அதுக்கப்புறம் என்னோட எப்படி சொல்லி இன்டெரக்ட் மெண்டன் சொல்லலாம். ஹிப்ஹாப் பாதி ப்ரோ, ஹிப்ஹாப் பாதி ப்ரோட ஜீவன் ஒருத்தர் இருப்பார், ஒரு வெள்ளிக்காரன் தெரியல. நானும் அவங்க ஒரு பேட்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய எடிட் பண்ணிடுவேன். ஸோ அதிலிருந்து தெரியும். அவன் சொல்லுவாங்க இண்டிபெண்ட் மியூசிக் பண்ண போகிற சொல்லுவாங்க. ஒன்றும் புரியாது. இப்போ இண்டிபெண்ட் மியூசிக் என்ன வச்சான் நீங்கள் ட்ராவல் புரியும், இல்லை இல்லை இண்டிபெண்ட் மியூசிக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நம்ம யாரும் இல்லை அப்போ. பட் ஒரு கிரகத்தெலாம் பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கு ப்ரோ, சூப்பர். தமிழ் மக்கள் தமிழ் ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு விஷயத்துலையும் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெல்கம் ராசிக்கமா, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஏன். ஸோ இது வந்து பிக் ஃபிலிம், பிக் டெபியூ. இல்லை அது திருஷால நான் எந்த ரத்தூல அவங்க நடிகை இல்லை, நான் கூப்பிட மாட்டேன். கூப்பிட்டாலும் நடிகை தெரியல, நான் எப்படி இருக்கேன். ஸோ மனிதன் சார் வாய்ஸ் வேற லெவலில் இருக்கு. ஸோ உங்க எழுத்து மாதிரியும் வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ்டாக இருக்கு. ஸோ ரமேஷ் ப்ரோக்கு கங்க்ராட்ஸ். பட்டு பட்டு ஃபோர்ஸ் ஃபோர் சார் சென்னை சென்னை பண்ணி டெவலப்